புறவுற வாழ்வு பற்றிய இறையியல் கருத்து பட்டகம் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் புறவியர் ஒவ்வொருவரும் இறை கட்டாயம் வாசித்தாரா என்னன்னு தெரியல, வழிகாட்சி. ஆனால் இது யாரு வாசித்து அதனுடைய அந்த உண்மையான பொருளை உணர்ந்து தங்களுடைய துறவு வாழ்வை ஆழப்படுத்த வேண்டும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும், துறவு வாழ்வு துறவு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் இதை வாசித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு கருத்து பெட்டகம், இறைய கருத்து பெட்டகம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அர்ப்பண வாழ்வினுடைய மூன்று நங்கூர புள்ளிகளாக இருப்பது தனிநபர் அர்ப்பணம், எளிமை கண்ணிமை ஏற்படுதல், இரண்டாவது குடும்ப வாழ்வு, மூன்றாவது பணி வாழ்வு. இவைகளெல்லாம் சிறப்பாக தொகுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அர்ப்பண வாழ்வின் அடித்தளம் மூவர் இறைவர். அழைத்தல் என்பது தந்தையாகிய கடவுளின் முன்னெடுப்பு. இவ்வாழ்வு வழியாக மகளின் பாதச்சுவடுகளில் பயணம் செய்கிறார்கள் துறவியர், தூய ஆவியாரால் அர்ப்பணம் செய்யப்படுகின்றார்கள். இந்த ஊக்க உரையானது நமக்கு என்ன பாடத்தை தருகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, புனிதத்துவமே நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் துறவியர் அல்லது குருக்கள் அல்லது பொது நிலையினர் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த புனிதத்துவம் தான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமாகவே இருக்க வேண்டும். அடுத்து சபையினுடைய தனிவரத்துடன் பிரமாணிக்கம். ஏனென்றால் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தனிவரம் உண்டு. அந்த தனிவரத்தில் அவர்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இல்லாமல், சரி தனிவரம் அது பார்த்தது கேட்டோம், நம்ம வரத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இல்லாம, தனிவரம் என்ன என்பதை உணர்ந்து அந்த தனிவரத்திற்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அடுத்தபடியாக படைப்பாற்றல் நிலை பற்றுறுதி. அதாவது உண்மையிலேயே உங்களுடைய துறவு வாழ்க்கையில நீங்கள் பற்றுறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் ஏதோ சரி கருவி ஆயிட்டோம், வேற வழி இல்லை, அதனால சரி இருப்போம் அப்படிங்கிறத மாதிரி இல்லாம, ஒரு படைப்பாற்றல் திறனோடு உங்களுடைய இந்த பற்றுறுதியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து உண்மையிலேயே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியும். அடுத்து திரு அவையோடு நெருக்கம். ஏனென்றால் நீங்கள் துறவியர் என்ற முறையிலும் சரி, மற்றவர்கள் பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, இந்த திரு அவையோடு மிக நெருக்கமாக உறவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருடன் தோழமை, இது முக்கியம். நீங்கள்லாம் குடும்பத்தில் வாழ்றீங்க, இந்த குடும்பத்தில் வாழ்கின்ற பொழுது இன்றைக்கு ஒருவர் மற்றவரோடு தோழமை கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நமக்குள்ள ஒரு சில தவறான புரிதல்கள்லாம் இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் சிந்திக்கிட்டே இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் நம்மளை கண்டா திரும்பிக்கிட்டு போகலாம், அல்லது ஒரு சிலர் வந்து எப்பொழுதுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது செஞ்சால் குறை சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சால் குறை சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இந்த கூட்டு வாழ்வில், குடும்ப வாழ்வில் நீங்கள் ஒருவர் மற்றவருடன் தோழமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் அடுத்தவர்களை, அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அடுத்தவர்கள் எப்படி இழைத்தாலும் சரி, நாம் வந்து மற்றவர்களோடு தோழமை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஊக்க உரையானது நமக்கு தருகின்ற பாடல்களாக இருக்கின்றன. நாம் தழுவ வேண்டிய பணி இலக்குகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கல்வி, அடுத்து பண்பாடு மற்றும் கலாச்சாரம், அடுத்து சமூக தொடர்பு சாதகங்கள், கிறிஸ்துவ ஒன்றிப்பு, பல்சமய உரையாடல். இந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்துவ ஒன்றிப்பு, பல்சமய உரையாடல் எல்லாம் உண்மையிலே இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு நான் வாழ்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியும். அதாவது
எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. திடீர் திடீர்னு பூகம்பம் மாறி ஏதாவது வரும். அதனால வந்து மற்ற சமயத்தினரோடு நாம் நல்ல முறையில இணக்கமாக வாழ வேண்டியவர்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நூலினுடைய முன்னோடியாக நிறைவான அன்பின் காரித்தாத்தே இரண்டாம் வத்திக்கான் சங்கர் ஏழு திருத்தந்தை கூறிய ஆறாம் பவுல் இதை வெளியிட்டார். இதனுடைய நீட்சியாகத்தான் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மகிழ்ந்து அக்களியுங்கள் அதாவது அது துறவியருடைய வாழ்க்கையில புனிதத்துவம். இது வந்து எல்லாருக்கும் புனிதத்துவம். அதாவது துறவியர் மட்டும் புனிதர்கள் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்க்கை எல்லாருமே புனிதர்கள். எல்லா புனிதம் என்பது ஏதோ குருக்கழுக்கம் அல்லது துறவியருக்கு மட்டும் உரித்தான ஒன்று அல்ல, மாறாக புனிதம் என்பது அனைவருக்கும் உரித்தானது என்பதைத்தான் இந்த ஊக்கவுரையான் மகிழ்ந்து அக்கழியுங்கள் என்பது நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே அந்த அர்ப்பண வாழ்வினுடைய நீட்சியாக துறவியர் அதுக்கு விற்பாடு பொதுவாக இந்த புனிதத்துவமானது எல்லோருக்கும் உரித்தான ஒன்று என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மகிழ்ந்து அக்கழிங்கள் என்ற அந்த உரையிலே நமக்கு கூறுகின்றார். ஆகவே இந்த நூலை உண்மையிலேயே சிரமம் எடுத்து கவனத்தோடு பிழையின்றி எல்லாருக்கும் புரிகின்ற வகையில் எல்லாருடைய கையிலும் இது தவழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இதனால் பயன்பெற வேண்டும், அதாவது துறவியர் மட்டுமல்ல மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நூலை எழுதி வெளியிட்டு இன்று மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் ஜோசப் பன்னீர்செல்வம் அவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். ஏனென்றால் ஒரு பொது நிலையினர் அவருடைய அந்த பணி நிறைவிற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அல்ல, இந்த வேலையாவது நம்ம செய்வோம், ஏன் நம்ம வந்து வீணாவில் நேரத்தை போக்கடிப்போம் என்ற அந்த ஒரு உணர்வோடு நாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செய்வோம் என்ற அந்த எண்ணத்தோடு இவர் இதை செய்திருக்கின்றார். இவர் இன்னும் ஒருவேளை பல நூல்களை இவரிடத்தில் கொடுத்தால் அருமையாக நல்ல முறையில் ஒரு மொழிபெயர்த்தை நிச்சயமாக கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இதற்கு தூண்டுகோளாக இருந்தது தலைமை சகோதரி குலோபி நாமியேரி அவர்கள். அதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர் அதை அப்படியே சிந்தித்து கடைசியில் அவருக்கு இன்றைக்கு அந்த புத்தகமானது நம் கையில் இருக்கின்றது. எனவே இங்கே வந்திருக்கிற நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல சபையிலேருந்து வந்திருக்கிறீங்க. அதனால் அவர் சபையில் உள்ள எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க அந்த புஸ்தகத்தை பார்த்துக்கேன். ஏற்கனா அதே போல் நான் வந்து இன்றைக்கு இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய குருக்களுக்காக 150 புத்தகங்களை நான் இன்றைக்கு நான் வாங்கியிருக்கேன். ஏனென்றால் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து இந்த புத்தகமானது ஒரு அருமையான பொக்கிஷம், அருமையான ஒரு பெட்டகம், கருவூல பெட்டகம். ஏனென்றால் இதை வாசிக்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த புனிதத்தை அனுபவிக்க, அந்த புனிதத்தில் வளர, அந்த புனிதத்தில் ஆழப்பட, அந்த புனிதத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே இந்த நூலை அருமையாக எழுதி வெளியிட்ட பேராசிரியர் ஜோசப் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய ஆசிரியர் கூறி அவருக்கு நன்றி கூறி இது இதே போன்று இன்னும் பல நூல்களை அவர் மொழிபெயர்க்க வேண்டும், மொழிபெயர்த்து மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் எல்லோருடைய கைகளிலும் தவழக்கூடிய வகையில் இந்த புத்தகமானது இருப்பது போல மற்ற புத்தகங்களையும் அவர் வெளியிட வேண்டும். அவருடைய அந்த எழுத்துக்கள்
மற்றவருடைய கையில் இருக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள வகுநூலாக இருப்பதோடு அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நூலாக, வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய நூலாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. எனவே மீண்டும் ஒருமுறை அவருக்கு நன்றி கூறி நீங்கள் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், அதே போன்று வேளையில் அவர்களிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.